الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولا تحسبن الذين غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار. شهر وللميم إلام بل الله سبحانه وتعالى أرونك أريتاهتم அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனன்றி வணக்கத்துக்கு வேறு யாரும் இல்லை என்று நான் சான்று பகர்கின்றேன். அடியாரை நேசிக்கின்றவன், அநியாயம் செய்கின்றவர்களை அவன் வருக்கின்றவன். அந்த அல்லாவுடமே சகலதையும் நீங்கள் கேளுங்கள், அவன் காட்டிய வழியை கடைப்பிடியுங்கள், அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் அருள்பாளிப்பான். சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவரும் இறுதி தூதருமாகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், முஃமினான நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து நடவுங்கள். அவன் விதித்த கடமைகளை சரிவர நிறைவேற்றி வாருங்கள். அநியாயம் செய்வதை விட்டும் தவிழ்ந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் எல்லோருக்கும் நல்லருள் பாலிப்பான். அன்பின் சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலதையும் கொடுத்து வைத்திருக்கின்றான். மனிதர்களிலே வேறுபட்ட நிலையில் இருக்கின்றார்கள். சிலர் உயர்நிலையில் வசதியோடும் நல்ல வாய்ப்போடும் நல்ல நிலையிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் சிலர் அதற்கு கீழாக அல்லது அதைவிடவும் குறைந்த நிலையில் இருக்கிறார்கள். இதற்காக யாரும் யார் மீதும் அநியாயம் உழைக்கவோ அநியாயமாக நடந்து கொள்ளவோ கூடாது என்பதையும் அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் தன் அடியாருக்கு எந்த ஒரு அநியாயத்தையும் செய்பவன் அல்ல. அநியாயம் செய்கின்றவர்களை அவன் விரும்புகின்றவனும் அல்ல. அவ்வாறு அநியாயம் செய்வதை அவன் தன் மீது ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அவ்வாறு தன் மீது ஹராமாக்கியதை தன் அடியார்களும் செய்யக்கூடாது என்று அவன் தடுத்தும் இருக்கின்றான். யா இபாதி இன்னி ஹர்ரம்து ஸுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் ஹர்ரமன் ஃபலா தவாலமு. பவாஹும் முஸ்லிம். என்னுடைய அடியார்களே, அநியாயம் செய்வதை எனக்கு நான் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றேன். உங்கள் மத்தியிலும் நீங்கள் ஹராம் அநியாயம் செய்வதை உங்களுக்கு ஹராமாக்கியும் வைத்திருக்கின்றேன். என் மீது ஹராமாக்கியிருக்கும் அதே அநியாயம் செய்யும் முறையை உங்கள் மத்தியிலும் செய்யக்கூடாது என்று நான் தடுத்திருக்கும் நேரத்தில் நீங்கள் எவரும் மற்றவருக்கும் அநியாயம் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றான். ஆகையால் நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு
அநியாயம் செய்வதை விட்டும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன் மீதே தடுத்துக் கொண்ட ஒன்றை அடியார்களாகிய நாங்கள் எங்களுடைய பழக்கத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. மனிதன் மனிதனுக்கு உதவி செய்கின்றவனாய் இருக்க வேண்டுமே அல்லாமல் உபத்திரவமும் அநியாயமும் செய்கின்றவனாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அநியாயம் செய்கின்றவர்கள் தாம் அல்லாவிடம் தப்பிவிட்டதாக நினைக்கிறார்கள். யாரிடமும் தனக்கு விசாரணை இல்லை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டுதான் விரும்பியவாறெல்லாம் நடந்து கொள்ளுகிறார்கள். وَلَا تَحْسَبَنَّ الَّذِينَ غَافِلًا அம்மா يَعْمَلُ الظَّالِمُونَ அநியாயம் செய்கின்றவர்கள் செய்யும் செயல்களை பற்றி அல்லாஹ் பராமுகமாக இருக்கின்றான் என்று நீங்கள் எண்ணலாகாது, எண்ணிவிடக்கூடாது. இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்ஸார் பார்வைகள் மேலே சென்று அது திரும்பி வர முடியாமலாக இருக்கும் அத்தகைய நாள் வரும் வரைதான் அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களை விட்டு வைத்திருக்கின்றான் என சூரா இப்ராஹிமின் 42வது வசனத்தில் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கின்றான். எந்த ஒரு காரியத்தையும் முறை தவறி செய்கின்ற பொழுது அநியாயமாக செய்கின்றான் என்று பேசுகின்றோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, கடமையை முறையோடு செய்யாமல் இருந்தாலும் கடமையை செய்யும் இடத்தில் அதற்கு அநியாயமாக ஏதேனும் செய்தாலும் அல்லது தன் மீதுள்ள பொறுப்பை நிறைவேற்றுவதிலே கவனீனமாக இருந்தாலும் கவனத்தோடு இருந்து அதிலே அசிரத்தையோடு நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதனை எல்லாம் அநியாயம் என்ற வார்த்தை மூலமே நாங்கள் சொல்லிவிடுகிறோம். ஒருவனை ஏசினாலும் பேசினாலும் திட்டினாலும் அநியாயமாக ஏசினான் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். இப்படியாக எல்லாம் மனிதம் மனிதனிடம் இருந்து வெளிப்படும் அநியாயம் என்பவைகளை அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விதமாக பிரித்து காட்டினார்கள். அதிலே முதலாவது வகை என்னவென்றால் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்யும் அநியாயம். தன்னை படைத்து போஷித்து வளர்த்துவிட்ட ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைப்பதை விடவும் மாபெரியதோர் அநியாயம் உலகத்திலே இருக்க முடியாது. ஒரு மனிதர் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஐயுல் ஸம்பி அஸ்ம் நபியே, பாவங்களில் மாபெரிய பாவம் எது என்று கேட்டபொழுது அந்த அலலில்லாஹி நித்தன் வஹுவ ஹலக, உன்னை அல்லாஹ் படைத்திருக்கின்ற பொழுது அவனுக்கு நீ இணை கற்பிப்பது என்றார்கள். இணை என்பது சொல்லாலோ செயலாலோ நம்பிக்கையாலோ நடத்தையாலோ கூட ஏற்பட்டு விடலாம். அவைகளை விட்டும் தவிழ்ந்து வாழுவதுதான் கலிமாவை மொழிந்ததாக சொல்லும் அடியார் மீதுள்ள கடமையாகும். அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத சிற்கான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் எப்பொழுதும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கிணை வைக்கப்படுவதை அவன் அனுமதிப்பதே இல்லை, விரும்புவதே இல்லை. அதே நேரத்தில் அதல்லாத வேறு எந்த ஒரு பாவத்தையும் அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கிணை வைப்பதை விரும்புவதில்லை மாத்திரமல்ல, அதனை அவன் மன்னிப்பதும் இல்லை. அதே நேரத்தில் அவன் தான் விரும்பிய அடியாருக்கு அவர்கள் செய்யும் ஏனைய பாவங்களை அவன் நாடினால் மன்னிப்பான் என்ற பொருள்பட சூரா நிசாயின் 116வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். நாங்கள் செய்யக்கூடிய கர்மங்களிலே கருத்த எறும்பு எப்படி செல்லக்கூடியதாக இருக்கிறதோ
அதனுடைய ஓட்டம் எங்களுடைய கண்ணுக்கு எப்படி படமாட்டாதோ அதே போன்றுதான் எங்களுடைய வேலை வட்டிகளிலும் ஷிர்க் நுழைந்துவிடும் என்பதை அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சூரா லுக்மானின் 13வது வசனத்திலே ஷிர்க் வைப்பதுதான் மாபெரிய அநியாயம் அன்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தி விட்டான். இன்ன ஷிர்கல் ஸுல்முன் அஸீம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான் மாபெரிய அநியாயம் அன்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கின்றான். இவ்வாறான மாபெரிய அநியாயத்தில் ஷிர்கில் ஷிர்க் செய்வதில் மனிதன் சிக்குண்டு வாழக்கூடாது என்பதனால்தான் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகானதோர் துஆவை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அதனை நாங்கள் பொதுவாக ஐந்தாம் கலிமா என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம். அந்த கலிமாவை காலையில் ஓதியவன் மாலை வரவும் வரையும் ஷிர்கின் காரியங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுகின்றான். அவ்வாறே இரவிலே ஓதியவன் விடியும் வரையும் அவன் தன்னை ஷிர்கிலிருந்து காத்துக் கொள்ளுகிறான் என்றவர்கள் கூறிவிட்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உஷ்ரிக பிக்க ஷைஅன் வ அனா அலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அலம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உஷ்ரிக பிக்க ஷைஅன் وانا اعلم واستغفرك لما لا اعلم. يا الله நான் அறிந்தவனாகவே உனக்கு எந்தொன்றையும் இணை வைப்பதை விட்டும் உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன். மேலும் நான் அறியாமல் செய்தவைகளுக்காகவும் உன்னிடம் பிழை பொறுக்க தேடுகின்றேன் என்ற இந்த துஆவை நாங்களும் எப்பொழுதும் ஓதி வர வேண்டும். அதை ஓதி வருகின்ற போதெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் காரியங்களை விட்டும் தூரப்பட்டு விடுவோம். எங்களால் தெரியாமலேதும் அப்படி செய்யப்பட்டிருந்தால் அதற்கு தௌபா செய்வதும் பிழை பொறுக்க தேடுவதும் தான் எங்கள் மீதுள்ள கடமையாகும். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட 3 வகையான அநியாயங்களிலும் 2வது வகையான அநியாயம் தான் மனிதன் தனக்கு செய்து கொள்ளும் அநியாயம். மனிதன் தன்னுடைய மனோ ஆசைக்கு கட்டுப்பட்டு விரும்பியவாறு நடந்து கொள்வதனால் அவன் தனக்கு பாவம் செய்வதன் மூலம் அநியாயம் செய்து கொண்டவனாகின்றான். அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டும் தூரப்பட்டவனாகின்றான். மேலும் மக்களுடைய சகவாசத்தில் இருந்தும் தொடர்புகளில் இருந்தும் தூரப்பட்டு அவன் தனக்கே அநியாயம் செய்து கொண்டவனாகின்றான். பாவ காரியங்களிலும் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதும் மனோ இச்சை கடுமையாக இருப்பதும் மனிதன் தனக்கு செய்து கொள்ளும் அடுத்த அநியாயமாக இருக்கிறது. அல்லாஹ் வமா ரப்புக பிதல்லாமில் லில் அபீத், அல்லாஹ் ஒருபோதும் தன்னுடைய அடியாருக்கு அநியாயம் செய்பவனாயில்லை என்று கூறியதனால் தான் அல்லாஹ் வமா வலமஹுமுல்லாஹ் வலாகின் கானு அன்புஸஹும் யஸ்லிமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியாருக்கு அநியாயம் செய்யவே இல்லை என்றாலும் அந்த மனிதர்கள் தமக்கே அநியாயம் செய்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நஹ்லின் 33வது வசனத்திலே கூறுகின்றான். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பற்றி தேடி சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய கடமைகளிலே நாங்கள் திறக்குறைவு செய்திருந்தால் அதிலே அசட்டை காட்டியிருந்தால் அது நாங்கள் எங்களுக்கு செய்து கொள்ளும் அநியாயமாக இருக்கிறது. நாங்கள் அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதில் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டால்
நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டவர்களாவோம். எனவே ஒவ்வொரு மக்களும் தங்களை பற்றி விசாரித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி கடத்தியிருக்கின்றோம்? பாவகாரியங்களில் கடத்தியிருக்கின்றோமா அல்லது நாங்கள் புண்ணியமாக எங்களுடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டோமா? அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழியில் எங்களை நாங்கள் அமைத்துக் கொண்டு மறுமையில் உள்ள நற்கூலிக்குரியவர்களாக எங்களை நாங்கள் அமைத்து வைத்து மறுமை கூலியை எதிர்பார்க்கின்றோமா அல்லது பாவங்களை செய்து மறுமையில் அல்லாஹ்வின் தண்டனையை பெற்றுக் கொள்வதற்காக உரியவர்களாக நாங்கள் மாறிவிட்டோமா என்று விசாரித்து பார்க்க வேண்டும். நீண்ட ஒரு ஹதீஸிலே அருமைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக பின்வருமாறு சொன்னார்கள். யா இபாதி இன்னமா ஹிய அஃமாலுக்கும் உஹ்ஸீஹா லக்கும் தும்மா உஃபீக்கும் இய்யாஹா ஃபமன் வஜத கைரன் ஃலயஹ்மதில்லாஹ் வமன் வஜத கைர தாலிக் ஃலா யலூமன்ன இல்லா நஃப்ஸ. என்னுடைய அடியார்களே, இதோ நீங்கள் செய்யக்கூடிய இவைகள் எல்லாம் உங்களுடைய அமல்கள், அவற்றை எல்லாம் நாம் பதிவு செய்து வருகின்றேன். பின்னர் மறுமையிலே அதனை உங்களுக்கு நான் எந்த குறைபாடும் இல்லாமல் நிரப்பமாகவே தந்துவிடுவேன். நல்ல கூலியை பெற்றுக் கொண்டவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்களாக, அதற்கு மாற்றமானதை பெற்றுக் கொண்டவர்கள் தங்களையே அவர்கள் ஏசிக் கொள்வார்களாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவன் எச்சரிக்கை செய்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யலாகாது, அடியார்களில் எங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடாது என்று குறிப்பிட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது வகையான அநியாயத்தையும் பின்வருமாறு எங்களுக்கு சொல்லிக் காட்டினார்கள். அதுதான் நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் அநியாயம். அவர்களை நாங்கள் ஏசலாம், பேசலாம், திட்டலாம், அவர்களை துன்புறுத்தலாம், இவை எல்லாமே அநியாயமாகவே பதியப்படுகிறது. யாராவது ஒருவருடைய சொத்தை எடுத்துக்கொண்டால் மாத்திரம் அநியாயம் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அநியாயமாக நடந்துவிட்டு மறுமையில் அல்லாஹ்விடம் நற்கூலியை எதிர்பார்க்க முடியாது. அருமைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கேட்டார்கள், பேங்க்ராப்டான சகலதையும் இழந்த ஒருவனை பற்றி உங்களுக்கு சொல்லுமா தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களிடம் பேங்க்ராப்ட் என்று சொல்லுகிறது, சகல சொத்துக்களையும் செல்வங்களையும் இழந்தவருக்குத்தான் என்று சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள். அதற்கருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலேயே பெரிய நஷ்டவாளன் பேங்க்ராப்ட் ஆனவன் யார் தெரியுமா? உலக வாழ்க்கையில் நிறைய அமல் செய்து தொழுது நோன்பு பிடித்து ஜகாத்து ஹஜ்ஜு கொடுத்து இன்னும் மேலதிகமான அமல்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு மறுமையில் அங்கு வந்து நிற்கிறான். விசாரணையும் போது பார்த்தால் அவன் உலக வாழ்க்கையிலே அவனுக்கு ஏசினான், இவனுக்கு ஏசினான், அவனுடைய சொத்துக்களை அபகரித்து தின்றான், மோசடி செய்தான் என்ற எல்லா விதமான குற்றங்களையும் செய்துவிட்டு வந்தவன் தான். அவன் எந்த அமலை செய்துவிட்டு வந்தாலும் அவனே பெரிய நஷ்டவாளன், சகலதையும் இழந்தவன் என்பதாக அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். மற்றவர்கள் என்று சொல்லுகின்ற போது முதலிலே எங்களுக்கு பக்கத்திலே உள்ளவர்களை நாங்கள் நினைத்து விடுகிறோம்.
எங்களுடைய மனைவிமார்தான் முதலில் வந்து நிற்க வேண்டும், அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நாங்கள் நிறைவேற்றினோமா, அவளை தவிக்கவிட்டு நாங்கள் அநியாயம் செய்து கொள்கிறோமா, பிள்ளை குட்டிகளை தவிக்கவிட்டு மாற்றான் மனைவியோடு போய் அவன் வாழ்கின்றானா, அல்லது கள்ள தொடர்போடு அவன் தன் குடித்தனத்தை நடாத்துகின்றானா, மனைவியையும் மக்களையும் விட்டுவிட்டு செலவுக்கு கொடுக்காமல் அவன் இருந்து கொண்டிருக்கின்றானா, அல்லது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்களை கொடுக்காமல் விரும்பியவாறு நடந்து கொள்வதற்கு விட்டு வைத்திருக்கின்றோமா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். அவைகள் மறுபுறமாக இருந்தால் ஒருவன் தன்னுடைய மனைவிக்கு அநியாயம் செய்தவனாகின்றான். தன்னை நம்பி வந்தவளுக்கு, தனக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றவளுக்கு கொடுக்க வேண்டிய உடல் ரீதியான மற்றும் செலவுக்கான தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவளுக்கென்றே அவன் வாழ வேண்டும். கள்ள வழியிலே போய் விபச்சாரத்திலே ஈடுபட்டு நடந்து கொள்வது அந்த கணவனாக உள்ளவன் மனைவிக்கு செய்யும் அநியாயமாகும். இரண்டு பேரை திருமணம் செய்து வாழ்கின்றவன் இரண்டு பேரையும் நீதியோடு நடத்த வேண்டும். ஒருத்தியை விட்டு மற்றொருத்திக்கு மாத்திரம் தன்னால் கவனம் செலுத்திவிடக் கூடாது. அப்படி செய்தவன் மறுமையிலே கஷ்டப்படுவான். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கானத் இந்தர் ரஜுல் இம்ராதான் ஃபலம் யஅதில் பைனஹுமா ஜா யௌம அல் கியாமா வஷிக்குஹு சாகித் ரவாஹு திர்மிதி அன் அபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன். எவனேனும் ஒருவனுக்கு இரண்டு மனைவியர் இருந்து அவர்கள் இரண்டு பேர் மத்தியிலும் நியாயமாக நடந்து கொள்ளாதவன் மறுமையில் அவனுடைய ஒருபுறம் விழுந்தவனாக சாய்ந்தவனாக அவன் விசாரணைக்கு எழுப்பப்படுவான் என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே குடும்ப வாழ்க்கையில் அநியாயம் நிலவக்கூடாது. குடும்பத்தை முறையோடு கவனிக்க வேண்டும். ஹலாலாக உழைத்தவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும். ஹராமான வழியில் தேடி உண்ண கொடுப்பதும் மாபெரியதோர் அநியாயம் குடும்பத்துக்கு செய்ததாகவே கணக்கெடுக்கப்படும். அன்பின் சகோதரர்களே, உங்கள் பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் நீளமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் நீளமாக நடக்காவிட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்த குற்றத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். வத்தகுல்லா வஅதிலு ஃபீ அவுலாதிக்கும். அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்கள் பிள்ளைகள் மத்தியில் நீளமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உலக வாழ்க்கையில் பிள்ளைகள் அல்லாஹ்வினால் தரப்படும் செல்வங்கள். இன்ன அவுலாதக்கும் ஹதியத்துல் இலைக்கும். உங்கள் பிள்ளைகள் அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் ஹதியாக்கள், சன்மானங்கள். அத்தகையவர்கள் மத்தியில் நீங்கள் அன்பாக பண்பாக நல்லொழுக்கத்தை கொடுத்து நீளமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவரை விட்டு மற்றொருவருக்கு கவனம் செலுத்துவதன் மூலம் அவர்கள் மத்தியிலே குரோதத்தையும் பகைமையையும் வளர்த்து விடுவீர்கள். அப்படி வளர்ந்த குடும்பங்களை நாங்கள் பார்க்கவில்லையா? சகோதரன் சகோதரனுக்கு எதிராக வழக்கு தொடருகின்றான், வீட்டிலே சண்டையிட்டுக் கொள்ளுகின்றான், சொத்துக்களுக்காக சண்டையிட்டுக் கொள்ளுகின்றான். பெற்றோர் முறையோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நீதி நியாயம் என்பது தனக்கும் மற்றவனுக்கும் வந்து வருகையில் அது தன்னுடைய வீட்டிலிருந்து முதலில் வர வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பின் பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு அநியாயம் செய்துவிடாதீர்கள்.
பெற்றோர் உங்களை பெற்றெடுத்தவர்கள், வளர்த்து விட்டவர்கள், உங்களை மனிதர்களாக ஆக்கியவர்கள். நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு நன்றியுள்ளவர்களாக இல்லாமல் நடந்தால் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு அநியாயம் செய்த குற்றத்தை சுமந்து கொண்டவர்களாவீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வினை வைப்பதற்கு அடுத்த குற்றம் பெற்றோரை நிந்திப்பதாகும், பெற்றோருக்கு அநியாயம் செய்வதாகும். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது எப்படி கூடாதோ அப்படித்தான் பெற்றோருக்கும் அநியாயம் செய்வது ஹராமாகும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் சகோதரர்களே, பெற்றோரை இழந்தவர்களை பார்க்கும் யதீம் ஹானாக்களின் பொறுப்புதாரிகளாக உள்ளவர்கள், அனாதைகளாக உள்ள யதீம்களை பார்க்கின்றவர்கள், அந்த யதீம்களுக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள். அவர்களுடைய சொத்துக்களிலே கை வைத்து விடாதீர்கள். நீங்கள் அப்படி கையை வைத்தால் நெருப்பை வாய்ப்புள்ளே நீங்கள் போட்டுக் கொண்டவர்களாவீர்கள். மறுமையில் யதீம்களை பார்த்தும் அவர்களுடைய சொத்துக்களை முறையோடு கவனித்தும் கொள்ளாமல் நடந்து கொண்ட மக்களுக்குரிய தண்டனை, மாபெரிய தண்டனை, சரீர் என்ற நரகம்தான் அவர்களை காத்து நிற்கிறது. நிச்சயமாக யதீம்களின் சொத்துக்களை உண்டு வயிறு வளர்க்கின்றவர்கள் அநியாயமாக யதீம்களின் சொத்துக்களை வயிற்றுக்குள்ளே போட்டுக் கொள்ளுகிறவர்கள் நெருப்பைத்தான் அவர்கள் போட்டுக் கொள்ளுகிறார்கள். மறுமையிலே அவர்கள் சரீரண்ட நரகிலே போய் சேர்ந்து விடுவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். எனவே நீங்கள் பெற்றோரை இழந்தவர்களை, அவர்கள் சிறுபிராயத்தில் உங்களிடம் வளர்கின்ற பொழுதும் மிகவும் பொறுப்போடு நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதாக சொல்லி நீங்கள் அவற்றிலிருந்து ஏதேனும் ஒன்றை எடுத்து விடாதீர்கள். உங்களுடைய ஆகாரத்தில் அது எந்த விதத்திலும் கலந்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்றவர்களுக்கு செய்யும் அநியாயங்களில் மற்ற ஒன்றுதான் பக்கத்திலே உள்ள மனிதர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது. அது அவர்களுடைய வீடாக இருக்கலாம், காணியாக இருக்கலாம், அல்லது அந்த வீட்டிலே நீண்ட காலம் கூலியோடு அல்லது அவர்களின் கடையிலே நீண்ட கால வாடகைக்கு நீங்கள் இருந்திருக்கலாம். கடைசியாக கள்ள உறுதியை எழுதி, பொய்யான டீடுகளை எழுதி, உங்களுக்குரிய சொத்தாக நீங்கள் அதனை எடுத்துக் கொள்வது, அல்லது இத்தனை வருடங்களாக இந்த இடத்தை நான் பாவித்தேன், இது எனக்குத்தான் உரித்தாக இருக்கிறது என்று சொல்லி வழக்கு தொடருவது எல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் அநியாயமாகும். அவ்வாறு செய்வது ஹராமாகும். உங்களுக்குரியதை நீங்கள் எடுங்கள், மற்றவர்களின் காணியை பிடிக்காதீர்கள். ஒரு காணியை பிடித்தால் மறுமையிலே 7 மடங்கு காணியை கழுத்திலே போட்டு சுமக்க வேண்டி வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், மனிக்கு தத ஹக்கம் முஸ்லிமின் பியமீனிஹி فقد اوجب الله له النار وحرم عليه الجنه فقال له رجل يا رسول الله وان كان يسيرا يا رسول الله قال وان كان قضيبا من عراق رواه مسلم اندور منين மற்றோர் முஸ்லிமுடைய காணியை சத்தியம் செய்து தனக்குரியதென்று அவன் எடுத்துக் கொள்வானேயாயிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நரகத்தை விதித்து விடுவான்.
சுவர்க்கத்தை அவனுக்கு ஹராமாக்கி விடுவான். இவ்வாறு சொன்ன பொழுது சஹாபாக்களில் ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, அப்படி எடுக்கும் பொருள் சின்ன ஒன்றாக இருந்தாலுமா என்று கேட்ட பொழுது, நீங்கள் பல் தீட்டுவதற்கு எடுக்கும் குச்சியுடைய அளவாக இருந்தாலும் சரி, சிறியதென்று ஒன்று இல்லை, மற்றவனின் சொத்து அவனுக்கே உரியதென்பதை அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றவர்களுக்கு செய்யும் அநியாயங்களை பாருங்கள். வணக்க வழிபாடுகள் மூலம் அநியாயம் செய்கின்றோம். நோன்பு காலங்கள் வந்துவிட்டால் பக்கத்திலே உள்ளவர்களை பற்றி, நோயாளிகளை பற்றி, வயோதிகர்களை பற்றி, மற்ற சமூகத்தவர்களை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் பள்ளியில் நடக்கும் தொழுகையை ஒளிபரப்பு செய்கின்றோம். தராவீகளை அந்த பள்ளியில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இதனால் மற்றவர்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்கின்றோம். இதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரே இடத்தில் ஒரே பக்கம் பக்கமாக இருந்து ஒரே நேரத்தில் பல பாங்குகள் ஒழிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவையெல்லாம் வணக்கத்தின் பேரால் செய்து மற்றவர்களுக்கு செய்யும் அநியாயம் என்பதை நாங்கள் மூடிமறைக்க முடியாது. பள்ளிகளுக்கு தொழுகைக்கு வருகின்றவர்கள் பள்ளி வாசல் நிரம்பிவிட்டால் பாதை நடுகிலே வாகனத்தை நிறுத்திவிட்டு பள்ளியினுள் நுழைந்து விடுகிறார்கள், அல்லது பாதையிலே நின்று தொழுகிறார்கள். இமாம் தொழுகையை முடித்ததும் தங்களுடைய வாகனத்தை அப்புறப்படுத்தாமல் அதே இடத்தில் நின்று சுண்ணத்தை தொழுகிறார்கள். மற்றவர்களுக்கு செய்யும் அநியாயமாக இவையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பள்ளிக்கு வந்தாலும் எங்கு போனாலும் மற்ற மனிதர்களுக்கு பாதையிலே இடைஞ்சல் இல்லாமல் நடப்பதுதான் முஸ்லிமின் கடமையாக இருக்கிறது. ஆது தரீக ஹக்கம். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதைக்குரிய ஹக்கை நீங்கள் கொடுத்து விட வேண்டும். எங்களுடைய வாகனத்தை வாத்திரம் நிறுத்திவிட்டு நாங்கள் சென்று விடுவதோ, அதற்காக யாரும் பேசினால் முறைத்து பார்த்து சண்டையிட்டுக் கொள்வதோ நாங்கள் செய்யக்கூடிய காரியமாக இருக்கக்கூடாது. நாங்கள் எப்பொழுதும் நேர்மையோடு இருக்க வேண்டும். எங்களுடைய ஹஜ் பிரயாணங்களை பாருங்கள், உம்ரா பிரயாணங்களை பாருங்கள். அங்கு சென்று வருகின்றவர்கள் தடுக்கப்பட்டவைகளை கொண்டு வருகின்றார்கள் இல்லையா? சிகரெட்டை கொண்டு வருகிறார்கள், வேறும் பொருட்களை கொண்டு வருகிறார்கள். பிடிபட்டதன் பின்னால் இந்த சமூகத்தின் பெயரை சொல்லி பத்திரிகைகளில் சொல்லும் போது மாத்திரம் நாங்கள் ஆத்திரப்பட்டு விடுகின்றோம், கோபப்பட்டு விடுகின்றோம். மற்றவர்கள் எங்களை குறை சொல்லாமல் இருக்க வேண்டுமாயிருந்தால் இத்தகைய சோதனைகளை எல்லாம் நாங்கள் பயந்து நடந்து கொள்ள வேண்டும். வத்தகூ ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸ்ஸா. ஒரு மாபெரிய சோதனையை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அந்த சோதனைக்குரிய விஷயத்தை செய்தவர்களை மாத்திரம் அது தாக்கிவிடாது, எல்லோரையுமே பாதிக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வதா இல்லையா என்பதை பார்த்தமும் இதை செய்வது பொருத்தமா இல்லையா என்று சிந்திக்க வேண்டும். நாங்கள் எந்த ஒன்றையும் முறை தவறி பிரயோகிக்கின்ற பொழுது அதனை நாங்கள் அநியாயம் என்று சொல்லுகின்றோம். அந்த அநியாயம் மனிதனந்த ரீதியில் பொதுவான ஒரு குணமாக எல்லோரும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே நேரடி தொடர்பே இருக்கிறது. அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாவத்துல் மதுலூம் முஸ்தஜாபத்துன் வஇன் கான பாதிரன் ஃபஹுஜூருஹு அலா நஃப்ஸி. ரவாஹு அஹ்மத்.
அநியாயம் செய்யப்பட்டவன் பாவியாக இருந்தாலும் கூட அவன் பதுவா செய்துவிட்டால் அது அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும் என அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த மனிதனுடைய பாவம் அவனோடே இருந்து விடுகிறது என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அநியாயத்தின் வகைகளை ஒவ்வொருவருமே யோசித்து தேடி பிடித்துக் கொள்ளலாம். அவைகள் ஒன்றுமே எங்களால் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதனால் தான் வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதுகின்ற துஆவை அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அந்த துஆவிலே اللهم إني أعوذ بك أن أضل أو أضل أو أذل أو أذل أو أظلم أو أظلم أو أجهل أو يجهل عليه. يا الله نان ولدوري تشلو ولدوري تبدو إلا ملو شركيو شرك تبدو عملو أنيايم شيئو أنيايم شيئ بدعملو அறியாமையில் ஆக்கப்படவோ அல்லது அறியாமல் செய்யவோ இல்லாமலும் என்னை உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்ற துஆவை ஓதி வருமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். எனவே நாங்களும் அந்த துஆவை ஓதி வருவோம். அநியாயத்தை விட்டும் நல்ல வாழ்வை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரிய நல்லடியார்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து நல்வாழ்வை காட்டி மறுமையில் ஈடற்றம் பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.